அடுத்து நம்ம பார்க்க போகிறது 8 பிட் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ப்ரோக்ராம். 8 பிட் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். 8 பிட் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். 8 பிட் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். ஸோ நமக்கு 8051ல் இந்த மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்கும் டிவிஷன் பண்ணுறதுக்கும் தெர் இஸ் ஏ இன்ஸ்ட்ரக்ஷன் டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஃபார் மல்டிப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ மல்டிப்ளிகேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் நிமானிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் மல்டிப்ளிகேஷன் மல் எம்யூஎல் ஏபி, தெர் இஸ் நோ செப்பரேஷன். ஃபார் டிவிஷன், ஸோ டிவிஷன், ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் டிஐவி ஏபி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே இந்த மல் ஏபின்றது என்ன பண்ணுன்னா, ஏ இன்ட்டு பி, ஸோ மல்டிப்ளை பண்ணும், ஏவியும் பியும் மல்டிப்ளை பண்ணி ரிசல்ட் இஸ் காப்பிட் ஆன் தி பிஏ, ரிசல்ட் இஸ் காப்பிட் ஆன் தி பிஏ. ஸோ வரக்கூடிய ரிசல்ட் 16 பிட்டாக வரும். அதில் ஃபஸ்ட்டு லோயர் ஆர்டர் பைட்டை ஏவிலையும் ஹையர் ஆர்டர் பைட்டை பியிலையும் காப்பி பண்ணும். அதே மாதிரி டிவைட் ஏபி, இது என்ன செய்யணும், ஏ பை பி. ஸோ பண்ணும்போது இதில் வரக்கூடிய கோஷன் மீதி, ஸோ கோஷன், ஸோ கோஷன் மீதியை ஏ ரிஜிஸ்டர்லையும் ரிமைண்டர் பி ரிஜிஸ்டர்லையும் காப்பி ஆகும். ஸோ ரிமைண்டர் பி ரிஜிஸ்டர். அப்போ இந்த மல் டிவைட் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ண போகிறோன்னா, இங்கே நமக்கு ரெண்டு ரிஜிஸ்டர் தேவைப்படுது. ஒரு ரிஜிஸ்டர் ஏ ரிஜிஸ்டர், அனதர் ரிஜிஸ்டர் பி ரிஜிஸ்டர். ஏவில் ஒரு டேட்டாவையும் பியில் ஒரு டேட்டாவையும் காப்பி பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப், இதில் ஏ இன்ட்டு பி மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஏயில் சார் 505 இன்ட்டு 03 மல்டிப்ளை பண்ண போகிறோம். 05 இன்ட்டு 03, இதில் 05ன்றது பெருக்கும் எண், மல்டிப்ளிகன்ட் பெருக்கப்படும் எண், 03 பெருக்கும் எண், மல்டிப்ளையர் சொல்லுவான். ஸோ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது அதில் ஒரு நம்பர் மல்டிப்ளிகன், ஒரு நம்பர் மல்டிப்ளையர். இதில் எதை வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ 05 இன்ட்டு 03 ஒன்று தான், 03 இன்ட்டு 05 ஒரே ரிசல்ட் தான். எப்படி மல்டிப்ளை பண்ணால் ரிசல்ட் மாறாது. அதனால் மல்டிப்ளிகண்ட்டை மல்டிப்ளையராகவும் மல்டிப்ளையரை மல்டிப்ளிகண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த மல்டிப்ளிகன் ஒரு நம்பரை ஏக்கு மூவ் பண்ணணும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் மல் ஏபி. அப்போ ஏல ஒரு டேட்டா வேணும், பியில் ஒரு டேட்டா வேணும். ஏல மல்டிப்ளிகன் வேணும், பியில் மல்டிப்ளேயர் வேணும். அப்போ ஃபஸ்ட்டு டேட்டா, ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மூவ் த டேட்டா, மூவ் தி மல்டிப்ளிகன், மூவ் தி மல்டிப்ளிகன் பெருக்கப்படும் எண் டு ஏ ரிஜிஸ்டர். ஸோ ஏ ரிஜிஸ்டருக்கு மூவ் பண்ணிக்கிறோம். ஸோ அதனுடைய நிமானிக்ஸ் என்னன்னு தெரியும், மூவ் ஏ கமா இமீடியட் 05, மூவ் ஏ கமா இமீடியட் 05. அதே மாதிரி அடுத்து மல்டிப்ளையர், ஸோ மல்டிப்ளையர் பி ரிஜிஸ்டருக்கு வேணும், மூவ் த பி ரிஜிஸ்டர், மூவ் த மல்டிப்ளையர், மூவ் தி மல்டிப்ளையர் டு பி ரிஜிஸ்டர். ஸோ 8051ல் ஏ ரிஜிஸ்டர் இருக்குது, பி ரிஜிஸ்டர் இருக்குது. ஸோ ஏ ரிஜிஸ்டர் நம்ம டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணலாம், வேறஸ் பி ரிஜிஸ்டர்ன்றது நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக அதனுடைய ஆப்கோ அதனுடைய ரிஜிஸ்டர் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். நிமானிக்ஸ் எழுதும்போது மூவ் பி கமா 03, அப்போ மல்டிப்ளிகண்ட்டை 05லையும் மல்டிப்ளையரை 03 பி ரிஜிஸ்டரை காப்பி பண்ணியாச்சு. அப்போ மல்டிப்ளிகண்ட் இருக்குது ஏவில், மல்டிப்ளையர் பியில். இப்போ நம்ம டைரெக்டாக, ஸோ வி கேன் ரைட் தி instruction multiply a and b, multiply a and b. So a vum b multiply panna porom. So therefore idoda mnemonics mul ab, mul ab. Appa inge result ab la irukku, so 16 bit result varum, and the result ab la irukku, and the ab la ulla result appa velila kondu varanum. So velila external memory ku kondu varanum. Appa external memory kondu varanam, and the external memory address modala point panikkrom, பாயிண்ட் தி எக்ஸ்டர்னல் மெம்மரி, பாயிண்ட் தி எக்ஸ்டர்னல் மெம்மரி, பாயிண்ட் தி எக்ஸ்டர்னல் மெம்மரி பை டிபிடிஆர். அப்போ டிபிடிஆரில் மூவ் டிபிடிஆர்,
So, comma, immediate 7500. So, in the location, we will check the result. Now, I have two registers. One register, A register. One data, 8 bit. One 8 bit, B register. Then, one data is 7500. That's the data. That's how it is. அடுத்த டேட்டா அடுத்த மெமரிக்கு வரணும், 7501க்கு கொண்டு வரணும். ஸோ அப்போ அடுத்த டேட்டா கொண்டு வரணும், இன்க்ரிமெண்ட். ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப் மூதி லோ பைட் ஆஃப் ரிசல்ட் இன் ஏ ரிஜிஸ்டர் டு memory address pointed by DPTR. So DPTR indicate பண்ணுற அந்த memory address-க்கு ஏழு உள்ள டேட்டாவை காப்பி பண்ணிக்கிறேன். ஏழு இருக்கிறது லோயர் ஆர்டர் பைட். தென் இங்கே ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு பி மல்டிப்ளை பண்ணுறீங்க. இந்த ரிசல்ட் 05 × 03. ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 00 0F. அந்த 0F 00 through 0F. அப்போ ஏல 0F-ம் பியில் 00 காப்பி ஆகிருக்கும். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 05 × 03 15 வந்து டெசிமல் நம்பர். இது எக்ஸ்ட்ரா டெசிமலை மாற்றும்போது 0F-னு வரும். அப்போ 0F ஏழையும் பியில் 00 இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு டேட்டா 7500. ஸோ 7500 நம்ம ஏல இருக்க டேட்டா 0F-ஐ காப்பி பண்ணிக்கிறோம். அடுத்தது இன்க்ரிமெண்ட் டிபிடிஆர். அப்போ டிபிடிஆரில் ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம். டிபிடிஆர் ப்ளஸ் 1 இன்க்ரிமெண்ட்டை ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 7500 ப்ளஸ் 1. ஸோ 7501. அடுத்தது மூதி டேட்டா இன் மூத ரிசல்ட் இன் பி ரிஜிஸ்டர் டூ memory address pointed by DPTR. அப்போ இங்கே என்ன பண்ண, சாரி இதுக்கு முன்னாடி பி ரிஜிஸ்டர் டைரெக்டாக கொண்டு வர முடியாது நமக்கு தெரியும். ஸோ எந்த டேட்டா வெளியில் கொண்டு வரதா இருந்தாலும் த்ரூ தி அக்கோமடேட்டர் தான் கொண்டு வர முடியும். ஸோ டைரெக்டாக பியிலேருந்து கொண்டு வர முடியாது. அப்போ இதுக்கு முன்னாடி ஸோ நம்ம செய்வோம் இது மாதிரி, நம்ம பியில் தான் இருக்குது டேரெக்டாக கொண்டு வருவோம் பார்த்தீங்கன்னா இந்த பியிலேருந்து கொண்டு வரது இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், பியில் இருக்கிறது ஏக்கு மூவ் பண்ணிக்கிறோம். ஸோ மூதி பி ரிஜிஸ்டர் டேட்டா டு ஏ. ஸோ பியில் இருக்க டேட்டாவும் ஏக்கு மூவ் பண்ணிக்கிறோம். ஸோ தட் மீன்ஸ் காப்பி பண்ணிக்கிறோம். அப்போ நவ் ஏ இஸ் ஈக்குவல் டு 00. பியில் இருக்க டேட்டா 00 ஆகும். இதுக்கு நமக்கு ரிசல்ட் மூவ் ஏ கமா பி. ஸோ பியில் இருக்க டேட்டா ஏக்கு மூவ் பண்ணிக்கிறோம். ஸோ ஏன்னா நமக்கு வெளியில் கொண்டு வரணும் டேட்டாவை எக்ஸ்ட்ரானா வெளியில் கொண்டு வரணும், ஒன்லி ஃப்ரம் தி அக்குமுலேட்டர் தான் கொண்டு வர முடியும். ஸோ அக்குமுலேட்டர் இல்லாத டேட்டாவை கொண்டு வர முடியாது. இப்போ எனக்கு பியில் இருக்க டேட்டாவை வெளியில் கொண்டு வரணும்னா அது அக்குமுலேட்டரை மூவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை கொண்டு வரேன். ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ லாஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மூவ் தி டேட்டா இன் ஏ ரிஜிஸ்டர் மூவ் த டேட்டா இன் ஏ ரிஜிஸ்டர் டு மெமரி அட்ரஸ் பாயிண்டட் பை டிபிடிஆர். அப்போ இதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மூவ் எக்ஸ் அட் டிபிடிஆர் கமா ஏ. ஸோ இங்கேயும் அதே தான் யூஸ் பண்ணியிருக்கோம், 7500 மூவ் எக்ஸ் அட் டிபிடிஆர் கமா ஏ. ஸோ அதோட ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டேட்டா ஏக்கு மூவ் பண்ணிக்கிறேன், அடுத்த டேட்டாவை பிக்கு மூவ் பண்ணிக்கிறேன், தென் பெர்ஃபார்ம் தி மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் ஏ இன்ட்டு பியை பண்ணிக்கிறேன். நவ் த ரிசல்ட் இன் பிஏ ரிஜிஸ்டர் ஃபஸ்ட்டு லோயர் ஆர்டர் பைட் ஆஃப் த ரிசல்ட் வந்து ஏலையும் ஹையர் ஆர்டர் பைட் ஆஃப் த ரிசல்ட் வந்து பியிலையும் இருக்கும். ஸோ 8-bit ரிசல்ட்டாக இருந்தால் அது 16-bit காப்பி பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 05 × 03 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு டெசிமலில் 15 வரும், 5 × 3 15. ஆனால் அது எக்ஸாடெசிமலாக மாற்றும்போது எஃப்னு வரும். அதே நம்ம எக்ஸாடெசிமல்
16 bit maathranum bodhu 000f nu maathikum. So the control will change it to the 16 bit 000f. அப்போ அதில் அந்த 0F-ன்றது ஏல காப்பி பண்ணி வச்சுருக்கும், 0500-ன்றது பியில் இருக்கும். இது நம்ம பண்ணலை, ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோலர் பண்ணிக்கும். இந்த ஏன்ட்டு பி ரிசல்ட்டை முடித்த உடனே நவ் த ரிசல்ட் இஸ் காப்பீடு ஆன் தி ஏபி ரிஜிஸ்டர். ஸோ நமக்கு ரிசல்ட் 000F-ன்னு வரும். அந்த 000F-ல இருக்க 0F-ஐ ஏவிலையும் 00B-லையும் காப்பி பண்ணிக்கும். பட் அந்த ஏல இருக்க டேட்டா பியில் இருக்க டேட்டா ரிசல்ட் நம்மளால் டைரெக்டாக செக் பண்ண முடியாது, அதை நம்ம எக்ஸ்டர்னல் மெமரிக்கு கொண்டு வரணும். அப்போ அந்த எக்ஸ்டர்னல் மெமரி முதல்ல பாயிண்ட் பண்ணிக்கிறோம், எங்கே கொண்டு வரணுன்றதை டிபிடிஆரில் இண்டிகேட் பண்ணிக்கிறோம். அடுத்தது இந்த டிபிடிஆரில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பருக்கு அக்குமுலேட்டர் உள்ள டேட்டாவை காப்பி பண்ணிக்கிறேன். அடுத்தது இன்னொரு ரிசல்ட் பியில் இருக்குது, எனக்கு பியில் இருக்க டேட்டா இப்போ வெளியில் கொண்டு வரணும். ஸோ தெர் இஸ் நோ இன்ஸ்ட்ரக்ஷன் டு ட்ரான்ஸ்ஃபர் தி பி ரிஜிஸ்டர் டேட்டா டு எக்ஸ்டர்னல் மெமரி. ஸோ எக்ஸ்டர்னல் மெமரி யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒன்லி அக்குமுலேட்டர் தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ பியில் இருக்க டேட்டாவை ஃபஸ்ட்டு ஏக்கு மாற்றிக்கிறேன். ஸோ பியில் இருக்க டேட்டாவை ஏக்கு மாற்றிக்கிறேன். அடுத்தது இப்போ மெமரி பாயிண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி அந்த அட்ரஸுக்கு ஏயில் இருக்க டேட்டாவை, அதாவது இப்போ பியில் இருக்க கண்டென்ட் ஏக்கு மூவ் ஆகிருக்கு, அதில் இருக்க டேட்டாவை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இது ப்ரோக்ராம் நிமானிக் ஸ்டெப்ஸ்னு பேர். இப்போ நான் இதை ப்ரோக்ராமாக எழுத போகிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இப்போ மல்டிப்ளிகேஷன். அதை நம்ம முதல்ல பார்த்தது அல்காரிதம் பேர். நம்ம என்ன செய்ய போகிறோமோ அதை ஒரு ஸ்டெப்ஸாக எழுதியிருக்கோம்.